Hello students, welcome to Max and Tamil channel. 12th standard business max integral calculus 1. Exercise 2.7 la first sum. Integrate the following with respect to x. Integration of 1 by 9 minus 16x square dx. Okay, appo neenga page 59 la iruka formulas ellame padikano. 1 by 9 16x square idu squares a irukku. Idu square appo adukku enna formula irukku? Integration of 1 by a square minus x square dx 1 by 2a log mod of a plus x by a minus x plus c. நீங்க ஃபார்முலாவை மறந்துட்டீங்கன்னா இந்த சம்மை பண்ண முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்குரிய ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த இதை எப்படி மாத்தணும்? ஏ ஸ்கொயர்னு மாத்தணும். அப்ப நைனை மாத்தணும்னா எப்படி? ஸ்கொயர்ல த்ரீ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிக்ஸ்டீனுக்கு ஃபோர், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ், ஃபோர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்ப இதுல பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கா? கோஎஃபிஷியன்ட் இல்ல, புரியுதாமா? அப்ப இங்க ஆனா என்ன இருக்குது? எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஒரு ஃபோர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏ த்ரீ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தாதான், த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படி இருந்தாதான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாரு, நல்லா பாருங்க. ஃபோர் எக்ஸ், ஃபோர் எக்ஸ் மட்டும் எடுக்கிறேன், 4x t னு சொல்லி வச்சுக்கிறேன், 4x t. அப்ப 4 into x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt equal to t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப dx, dx மட்டும் இங்க வச்சிட்டு இத ரெண்டும் dt அங்க போயிருது by 4. dx dx என்ன ஆயிருது? இந்த dx dt by 4, t வந்து என்னது? 4x by 4, t வந்து என்னது? 4x. அப்ப இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் dx, dx எப்படி எழுதுறேன்? dt by 4. ஓகே, அப்புறம் 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் மைனஸ் 4x, 4x என்னது? t மைனஸ் t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஓகே, புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இப்போ 1 by 4 வெளியே எடுக்கிறேன், 1 by 4 வெளியே எடுத்துட்டு dt by 3 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் எழுதிட்டேன். ஓகே, இப்போ இது 3 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், டிக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சிடலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். 1 பை 4 அப்படி எழுதியாச்சா? 1 பை 2a, 1 பை 2 இது வந்து a, ஏங்கிறது என்னது? 3, எக்ஸுங்கிறது என்னது? t. புரிஞ்சுச்சா? அப்ப 1 பை 4 இன்டு 1 பை 2a, 2 போட்டாச்சு, a என்னது? 3 into log of a mod, log of mod a plus x, a என்னது? 3, x என்னது? t, 3 plus t by a minus x, 3 minus t plus c. 4 2s are 8, a 3s are 24, 1 by 24 log of mod of 3 plus t க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குது? 4x log of mod 3 plus 4x by 3 minus 4x plus c. இதுதான் நமக்கு ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேயா? திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.